வணக்கம். விருதுநகரில் இன்று நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் லிண்டா ஜோசப். விருதுநகர் ரோட்டரி கிளப் சங்க வளாகத்தில் ரோட்டரி கிளப் அலுவலகம் முன்பு 75வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு தேசிய கொடி ஏற்றி மரியாதை செய்யப்பட்டது. 75வது சுதந்திர தின விழா விருதுநகர் ரோட்டரி சங்க வளாகத்தில் தேசிய கொடியை ரோட்டரி மாவட்டம் 3212 மாவட்ட ஆளுநர் AKS மற்றும் VR முத்து அவர்கள் தேசிய கொடி ஏற்றி சிறப்புரையாற்றினர். விருதுநகர் ரோட்டரி சங்க உறுப்பினர்கள் தலைவர் 18ஆம் படியான், செயலாளர் வைரமணி மற்றும் VV வன்னிய பெருமாள் கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. ஆரோக்கிய வாழ்விற்கான உணவு முறைகள் மற்றும் யோகாவின் முக்கியத்துவம் மற்றும் பயன்கள் பற்றிய விழிப்புணர்வு கலந்துரையாடல் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் வன்னிய பெருமாள் கல்லூரி மாணவிகள், ரோட்டரி கிளப் சங்க நிர்வாகிகள் மாரியப்பன், சிவகுமார், குருசாமி, சீனிவாசன், சாரதா, VVSK சண்முகம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். செந்தில்குமார் நாடார் கல்லூரியில் 75வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு கல்லூரி செயலாளர் சர்பராஜன் கொடியேற்றி மரியாதை செய்தார். இன்று 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாடுதோறும் அரசு அலுவலகங்கள் மற்றும் பாரத பிரதமரின் இல்லந்தோறும் தேசிய கொடி என்ற திட்டத்தின் கீழ் அனைத்து வீடுகளிலும் பல்வேறு நிறுவனங்கள் மற்றும் பள்ளிகளில் தேசிய கொடி ஏற்றப்பட்டது. இன்று விருதுநகர் செந்தில்குமார் நாடார் கல்லூரியில் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு கல்லூரி செயலாளர் சர்பராஜன் கல்லூரி வளாகத்தில் தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செய்தார். பின்னர் அனைத்து துறை மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பார்ப்பவர்களை புலனாங்கிதம் செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு சிறந்த இந்திய தேசத்தின் 75வது சுதந்திர தின விழாவை விதமான விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்திய வண்ணம் மாணவர்கள் அணிவகுப்பு செய்கின்றார்கள். மாணவ மாணவிகள் அணிவகுத்து வருகின்றார்கள். மோட்டார் வாகனத்தில் பின்னர் நடைபெற்ற விழா நிகழ்ச்சிக்கு கல்லூரி தலைவர் பழனிசாமி தலைமை வகித்தார். மேலும் விழாவில் கல்லூரி போர்டு உறுப்பினர் ராஜமோகன் மற்றும் பொருளாளர் சக்தி பாபு, கல்லூரி செயலாளர் சர்பராஜன், முதல்வர் முனைவர் சுந்தரபாண்டியன் ஆகியோர் விழாவில் வாழ்த்துரை வழங்கினர். மேலும் மாணவ மாணவிகளின் பல்வேறு சமூக விழிப்புணர்வு கருத்துக்கள், சமூக விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகள், கல்லூரி வளாகத்தில் மரம் நடும் விழா நடைபெற்றது.
சுயநிதி பாடப்பிரிவு ஒருங்கிணைப்பாளர் முனைவர் பழனியப்பன் நன்றி கூறினார். பாரதி ஜனதா கட்சி கிழக்கு மாவட்டம் சார்பில் 75வது சுதந்திர தின பேரணி நடைபெற்றது. நாடு முழுவதும் 75வது சுதந்திர தினம் நேற்று முதல் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இன்று விருதுநகர் கிழக்கு மாவட்ட பாரதி ஜனதா கட்சி சார்பில் விருதுநகர் ரயில் நிலையம் முன்பு உள்ள மகாத்மா காந்தி சிலையில் இருந்து கச்சேரி ரோட் மெயின் பஜார் வழியாக நகராட்சி அலுவலகம் வரை பேரணி நடைபெற்றது. பேரணிக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராமசீனிவாசன் தலைமை வகித்தார். விருதுநகர் கிழக்கு மாவட்ட தலைவர் பெண்டகன் பாண்டுரங்கன், மாநில செயற்குழு உறுப்பினர் வழக்கறிஞர் கஜேந்திரன், நகர தலைவர் நாகராஜன் மற்றும் பல்வேறு அணிப்பிரிவுகளின் நிர்வாகிகள் பேரணியில் கலந்து கொண்டனர். பின்னர் நகராட்சி அலுவலகம் முன்பு வைக்கப்பட்டிருந்த சுதந்திர போராட்ட தியாகிகளின் திருவுருவ படத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியினர் மலர் தூவி மரியாதை செய்தனர். விருதுநகர் கிழக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் ஓபிசி அணி மற்றும் முன்னாள் இராணுவ படை வீரர்கள் பிரிவு சார்பில் பாரத தேசத்தின் 75வது சுதந்திர தின அமுத பெருவிழாவில் தேசிய விடுதலைக்காக பாடுபட்ட தியாகிகளின் அர்ப்பணிப்பை போற்றும் விதமாக விருதுநகர் கிழக்கு மாவட்ட தலைவர் பெண்டகன் பாண்டுரங்கன் தலைமையில் மாவட்ட பார்வையாளர் வெற்றிவேல், மாநில செயற்குழு உறுப்பினர் கஜேந்திரன் மற்றும் சிறப்பு அழைப்பாளர் மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராமசீனிவாசன் முன்னிலையில் விருதுநகர் ரயில் நிலையம் முன்பு உள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு அங்கிருந்து தேசிய கொடி ஏந்தி பஜார் தெப்பம் வழியாக வந்து விருதுநகர் நகராட்சி அலுவலகம் முன்பு உள்ள கர்ம வீரர் காமராஜர் சிலைக்கு அங்கு வைக்கப்பட்டுள்ள மற்ற தியாகிகளின் படங்களுக்கும் அகல் விளக்கு ஏற்றி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. செந்தில்குமார் நாடார் கல்லூரியில் 25வது சுதந்திர தின எழுச்சி ஓட்டம் மினி மாரத்தான் நடைபெற்றது. இதில் 2000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். விருதுநகர் நகராட்சி, ஜேசிஐ, தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கி இணைந்து 75வது சுதந்திர தின எழுச்சி ஓட்டம் மினி மாரத்தான் நேற்று காலை நடைபெற்றது. போட்டிகள் 15 வயதிற்குட்பட்டோர், 60 வயதிற்கு மேற்பட்டோர் மற்றும் பெண்கள் ஆகியோருக்கு 5 கிலோமீட்டர் தூரமும் அனைத்து வயதினருக்கும் 10 கிலோமீட்டர் தூரம் என 5 பிரிவுகளாக நடைபெற்றன. செந்தில்குமார் நாடார் கல்லூரியில் இருந்து மினி மாரத்தான் போட்டியை மாவட்ட ஆட்சியர் மேகநாத ரெட்டி அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தார். போட்டிகள் அனைத்தும் கல்லூரி வளாகத்திலிருந்து புறப்பட்டு நகரின் பல்வேறு வீதிகள் வழியாக மீண்டும் கல்லூரி வளாகத்தை வந்தடைய வேண்டும் என தூரம் நிர்ணயிக்கப்பட்டது. நேற்று காலையில் நடைபெற்ற இந்த போட்டியில் சுமார் 2000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த மினி மாரத்தான் போட்டி நிகழ்ச்சியில் கல்லூரி நிர்வாகிகள், செயலாளர் சர்வராஜன், தலைவர் பழனிசாமி, முதல்வர் முனைவர் சுந்தரபாண்டியன், விருதுநகர் டிஎஸ்பி அர்ச்சனா தேவி மற்றும் அம்பாள் யோகா நிலைய தலைவர் முத்துமணி, நகர்மன்ற தலைவர் மாதவன், தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கி ஊழியர்கள், ஜேசிஐ நிர்வாகிகள், விருதுநகர் நகர்மன்ற உறுப்பினர்கள், பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஐந்தாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு விருதுநகர் மாவட்ட விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற விழாவில்
மாவட்ட ஆட்சியர் ஜே மேகநாத ரெட்டி தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினார். பின்னர் காவல்துறையின் அணிவகுப்பை திறந்த வாகனத்தில் சென்று பார்வையிட்டு அவர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் இந்நாடே, அதன் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து சிறந்ததும் இந்நாடே. மூர்த்தி பலூன்களையும் அமைதிக்கான வெண்புறாக்களையும் வானில் பறக்கவிட்டனர். சுதந்திர காற்றை சுவாசிக்க காரணமாக இருந்த சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுகளை கௌரவிக்கும் விதமாக அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தினார். மத்திய மாநில அரசு திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் பணியில் ஈடுபட்டு சிறப்பாக பணியாற்றிய வருவாய்த்துறை, சுகாதாரத்துறை, காவல்துறை, வேளாண் துறை உள்ளிட்ட 45 துறைகளை சேர்ந்த 179 அரசு அலுவலர்களுக்கு நற்சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார். மேலும் முன்னாள் படை வீரர் நலத்துறை சார்பில் ஐயம்மாள் என்பவருக்கு 1 லட்சம் ரூபாய் வீடு கட்ட மானியமும், சுபத்தார் முத்துராமலிங்கம் என்பவருக்கு 25,000 கல்வி உதவித்தொகை மானியமாகவும் ஆட்சியர் வழங்கினார். பின்னர் 2021 ஆண்டிற்கான சிறு சேமிப்பு திட்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். 9 பள்ளிகளை சேர்ந்த 98 மாணவ மாணவியர்களின் தேசப்பற்று, பல்வேறு கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அருள்மிகு ஸ்ரீ வேல் உகந்தாமன் திருக்கோவிலில் இன்று 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நகராட்சி சார்பில் சிறப்பு பூஜைகள், வழிபாடுகள் நடத்தப்பட்டன. நிகழ்ச்சியில் விருதுநகர் நகர்மன்ற தலைவர் மாதவன் மற்றும் அவரது துணைவியார், விருதுநகர் இந்து நாடார்கள் தேவஸ்தானம் நிர்வாகிகள், நகராட்சி சுகாதாரத்துறை ஆய்வாளர்கள், துப்புரவு பணியாளர்கள், நகர்மன்ற உறுப்பினர்கள், பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் சிறப்பு வழிபாட்டில் கலந்து கொண்டனர். பின்னர் விருதுநகர் நகராட்சியில் பணிபுரிந்து வரும் துப்புரவு பணியாளர்கள் 100 பேருக்கு சேலைகளை நகர்மன்ற தலைவரின் துணைவியார் வழங்கினார். இன்று காலை முதல் வெயில் சுட்டரித்தது. கடந்த 4 நாட்களாக மழை இல்லாததால் அனைத்து அருவிகளிலும் நீரின் அளவு மிக வெகுவாக குறைந்து காணப்பட்டது. இன்று சுதந்திர தினம் விடுமுறை என்பதால் காலை முதல் கூட்டம் கூட்டமாக மக்கள் குவிய தொடங்கினர். அனைத்து அருவிகளிலுமே கூட்டம் நிரம்பி வழிந்தது. ஆடி மாதம் முடியும் தருவாயில் குற்றாலமே இன்று போக்குவரத்து நெரிசலில் ஸ்தம்பித்து போனது. எனினும் சுற்றுலா பயணிகள் அருவிகளில் ஆனந்தமாக குளியல் போட்டனர். இத்துடன் விருதுநகரில் இன்று நிறைவு பெறுகிறது. இந்நிகழ்ச்சியினை மறு ஒளிபரப்பாக காண நாளை காலை 9 மணிக்கு வைகை டிவி விருதுநகரில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.